அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக பார்த்திங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி 2000 ரூபா நோட்டை வந்து திரும்ப பெறதாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவம்பர் 8, 2016 பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா மற்றும் 1000 ரூபா நோட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா பண மதிப்பிழப்பு இந்திய அரசால் செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக புதிய 500 ரூபா நோட்டுகளும் 2000 ரூபா நோட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து அச்சடித்து வெளியிட்டாங்க. இது சம்மந்தமாக உள்ள டவுட்டை தான் நம்ம வந்து வீடியோவில் க்ளியர் பண்ண போகிறோம். பண மதிப்பிழப்பின்போது அச்சடிக்கப்பட்ட 2000 நோட்டு பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார தேவையை பூர்த்தி செஞ்சது. மேலும் பார்த்திங்கன்னா 500 நோட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் வந்து ஈஸியாக வந்து பணப்புழக்கம் வந்து எல்லார் கையிலையும் இருந்தது. ஸோ அதனால் வந்து 2018-2019 பார்த்திங்கன்னா 2000 நோட்டு அச்சடிக்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிறுத்திட்டாங்க. பொதுவாக பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இப்போ 2000 நோட்டு வந்து புழக்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான நோட்டு கொள்கை அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு நல்ல தரமான ரூபாய் நோட்டுகளை மட்டும் கிடைப்பதை உறுதி செய்வதற்காண்டி இந்த கொள்கையை வச்சுருக்காங்க. இதன்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 நோட்டை வந்து திரும்ப பெறதா அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் சரிங்க, இங்கிட்ட இருக்கிற 2000 நோட்டு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற கேள்வி தான் உங்கள் மனசிலும். அதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து வழிகாட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மே 23, 2023 செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு வங்கியில் கணக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 20000 ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் 2000 ரூபா நோட்டு கொடுத்து மாற்றிக்கலாம். 4 மாதம் காலம் அவகாசம் இருக்கிறனால நீங்கள் பொறுமையாக போயிட்டு பேங்கில் மாற்றிக்கலாம். எங்கேயாவது பத்திரமா இருக்கட்டும், சில பேர் பார்த்திங்கன்னா சேமித்து வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து 2000 ரூபா மாற்றிக்கலாம். ஏன்னா போன டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெரியவங்க பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்துலாம் வந்து சேமித்து வச்சுருக்கேன்ட்டு பானையில் அல்லது அங்கங்கெல்லாம் சேமித்து வச்சுருந்தாங்க 500 ரூபாத்தால். அது காலாவதி ஆனதுனால வந்து மாற்றாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிடுங்க, இல்லை அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டு வேறு ரூபாயை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த பேங்க்லேயும் சரி எந்த கிளையினாலும் சரி நீங்கள் போய்ட்டு மாற்றிக்கலாம். அதாவது 10 நோட்டுகளை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை 2000 ரூபாயும் போய் மாற்றிக்கலாம். அல்லது நீங்கள் ஏடிஎம்மில் கூட 2000 நோட்டை டெபாசிட் பண்ணி வேறு பணமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் சிலருக்கு பார்த்திங்கன்னா 20000 ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு செலவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்ட்டு இருக்கிற பேங்கில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ பண்ணனாலும் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதுக்கு சமமான வேறு தொகையை வந்து அதாவது 500 ரூபாத்தாலோ அல்லது 200 ரூபாத்தாலோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரிசர்வ் பேங்க் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2000 நோட்டு செல்லாதுன்னு எந்த இடத்துலையும் அறிவிக்கலை. ஸோ இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து இந்த செப்டம்பர் 30 தாண்டியும் வந்து செல்லும். இருந்தாலும் நீங்கள் வேறு நோட்டாக மாற்றிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா 10 ரூபா காயினே வந்து ரிசர்வ் பேங்க் செல்லுன்னு சொல்லுது, நிறைய இடத்துல வாங்க மாட்டேங்கிறாங்க. ஓ 10 ரூபா காயினுக்கு இந்த நிலைமை அப்படின்னா 2000 ரூபா வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய 2000 ரூபாத்தால் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேங்கில் போய் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான செய்திகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லி 2000 நோட்டு இருந்ததுன்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே மாற்றிக்கிட சொல்லுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.